अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्ठार्थसिद्धये अनैत्तु नेयर्गलुक्कुम् ஜோதிஷகஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். ஜூலை 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதையும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அப்படி பார்க்கணுங்கிற பட்சத்தில் கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி வைத்திருந்தால் முன் கட்டணத்தை செலுத்திவிட்டு ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்கூட பேசலாம். நீங்கள் உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இந்த வாரத்தில் 3ஆம் தேதி அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நாள்னு சொல்லலாம். கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு சூப்பரான யோகம். இந்த நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே நாடாளக்கூடிய ஒரு தன்மை உண்டு. நிறைய பேர் அரசியல்வாதிகளுக்கு பதவி பிராப்தம் ஏற்படும், பதவி பிராப்தம், ப்ரமோஷன், மினிஸ்டர் லெவலில் ப்ரமோஷன் ஆவாங்க நிறைய பேர். செவ்வாய் ராகுடைய சேர்க்கை ஆரம்பிக்க போகிறது. அதன் ரீதியாக ஒரு சில அரசியல் கட்சிகள் பிளவுபடும். பை ஃபோர்ஸ் பை லா நிறையா விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கும். அதன் ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். போலீஸ் மாதிரி விஷயங்கள்லாம், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். பேசிக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் அவங்களுடைய உடல்நிலைகளில் பாதுகாப்பு தேவைன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு தீவிரவாதி, முக்கியமான தீவிரவாதி, நார்த் இந்தியாலையும் ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, டர்க்கி இந்த மாதிரி இடங்களில் சுட்டு கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பொதுவாகவே பார்க்கும் பொழுது 6ஆம் தேதி புதன்கிழமை ஆணி திருமஞ்சரம், நடராஜர் அபிஷேகம் பண்ணுறது, சேவிச்சுக்கிறது, எல்லா விதமான எதிரிகளுடைய தொல்லைகளும் நிவர்த்தியாகக்கூடிய அபாரமான ஒரு நாளில் அந்த நாள் ஒன்று. ஓம் நமச்சிவாயா அப்படிங்கக்கூடிய அந்த மூல மந்திரத்தை அவங்கனால எவ்வளோ தடவை படனம் பண்ண முடிஞ்சதோ அவ்வளோ தடவை ட்ரை பண்ணலாம் போகிறோம். உங்களுடைய முதுகு தண்டுவழத்திலிருந்து, பேஸ்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய மூலாதார சக்கரத்திலேருந்து சகசிரம் வரைக்குமே கபால மோட்சம் அடையக்கூடிய ஸ்தானங்கள் மிகப்பெரியவாளுக்கு மட்டுமே இருந்திருக்கிறது, சித்தர்களுக்கு, மகான்களுக்கு மட்டுமே இருந்திருக்கிறது. அந்த மாதிரி ஒரு யோகத்தை, குண்டலினி யோகத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நாளில் இன்றைய நாளும் ஒன்று. ஜூலை 7ஆம் தேதி சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி, சுதர்சன ஹோமம் பண்ணுறது, சக்கரத்தாழ்வாருக்கான அபிஷேகம் பண்ணுறது, திருமணஞ்சம் பண்ணுறது ரொம்ப ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கும். எல்லா விதமான தடைகளையும் உடைத்து கொடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். இப்போ ஒரு ஒரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் மிக முக்கியமாக சொல்லணும்னா சந்திரனுடைய சஞ்சாரம் ரொம்பவுமே சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். அம்மா கிட்டேருந்து ஒரு ஆதரவு கிடைக்கும், பெரியவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும், வீட்டில் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்டு ரிசல்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக வரும்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்குறதோட பெட்டர் ரிசல்ட்டாகவே வரும்னு சொல்லலாம். சில இணைவுகள் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் மெயினாக சூரியன் புதன் புதாதித்ய யோகம் பெற்று 3ஆம் பாவத்தில் இருக்கிறது நிறைய பேருக்கு ஐடி துறைகளில் வேலை கிடைக்கும், இடமாற்றம் ஏற்படும், அப்பா கிட்டேருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும், ஃபோனில் நிறையா பேர் கூட தொடர்பு கொண்டு ஒரு சந்தோஷத்தை பரிமாறக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சங்கள், திருமணம் சார்ந்த தடைகள் நீங்கும், எங்கே கேட்டாலும் உதவிகள் தானாக கிடைக்கும். ரெண்டாவது செவ்வாய் ராகுடைய காம்பினேஷன் லக்னத்திலே இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லா, ஏன்னா உங்களுக்கு லக்னத்துக்கும் எட்டுக்கூடிய அதிபதி உங்களுக்கு, அதனால் சில விஷயங்கள் திடீரென்று நடப்பதற்கான வாய்ப்புகள். ஆனால் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அந்த வேகம் இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். யாரெல்லாம் ரொம்ப கவனமாக தான் மேஷராசியில் பிறந்திருக்கக்கூடிய அவங்களுடைய அண்ணன் தம்பிகள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தேவையில்லாமல் எந்த பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது. வண்டி வாகனங்கள் சார்ந்த சின்ன சின்ன விபத்துக்கள், நெகட்டிவான விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவனுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய ஒரு பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. ஒரு சில பேருக்கு விபரீத ராஜயோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறான சூழல் தான் அதிகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் தானாக தேடி வரும். கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மன சந்தோஷம் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக பரணி நட்சத்திரக்காரால் கற்கப்படுது. ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்த்தோன்னா 100%க்கு 70% இருக்குது, பொருளாதார ஏற்றம் 100%க்கு ஒரு 80% இருக்குதுன்னு சொல்லலாம்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக சக்கரத்தாழ்வாள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ரிஷபராசி நண்பர்களுக்கு, உங்களுக்கான சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகம்னா சாதகம், நிறைய விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் செவ்வாய் ராகுவுடைய இணைவு இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு அயன சயன போகஸ்தானத்தில் 12 இடத்துல இருக்கிறது. தூக்கத்தை கெடுக்கும், தூக்கத்தை நல்லா கொடுக்கும், ரெண்டும் சேர்ந்த கலவை நடக்கும். ஆனால் என்னென்னா, ஏதோ ஒரு விதத்தில் விபத்துக்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், மாற்றங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். 2 தொழில் மேம்படும், புதிய வேலை வாய்ப்புகள் அமையும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய தன்மை. அதே மாதிரி மறைமுகமாக நீங்கள் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாகும், கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன தகராறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், பிரிவினைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த 2 முக்கியமான பாயிண்ட் இருக்குது ரிஷபராசி நண்பர்களுக்கு. ஆக்சுவலாக இருக்கிற பிரச்சனையோட மற்றவங்க வந்து உங்கள் வீட்டில் பிரச்சனை ஜாஸ்தியாக உருவாக்கி விட்டுருவாங்கன்னு சொல்லலாம். அதனால் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு கவனமாக இருக்கணும். எந்த விதத்துலையுமே யாராக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃபு நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகள் வந்து அருமையான ரிசல்ட் வந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் வந்து கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஒரு விதமான மனக்கலக்கம், கிளேஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், திருமண தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு முதலீடுகள் பயங்கரமான வெற்றியை கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு 2 தொழில் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக இருக்கிறது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்த்தோன்னா 100%-65% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 100%-70% இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு 100% 5 முக்கியமான பாயிண்ட் மிதுனராசி நண்பர்கள் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு விஷயம், கையில் காசு இருக்கும், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், கையில் லிக்விட் கேஷ் வரக்கூடிய வாய்ப்புகள், கண்டிப்பாக ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள், நல்ல மனிதருடைய சந்திப்பு கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், மூத்தவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் நடக்கும், புதிய கான்ட்ராக்ட் அமைவது, மன அமைதி பிறப்பது, கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் ஏற்படுவது, குழந்தை பிராப்தம் ஏற்படுவது, உங்கள் குழந்தைகளுக்கு பெரிய மதிப்பெண் வாங்கி செட்டில் ஆகி மெரிட் சீட் வாங்கக்கூடிய அம்சங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. பெண்களுக்கு நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். மூத்த சகோதரன் சகோதரி வழிகளை நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு அம்சங்கள் இந்த வாரம் பிறக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும். ஆசைகள், அபிலாஷைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் புனர்பூச நட்சத்திரக்காராளுக்கு இருக்கப்படுது. ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-60% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 100%-70% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். கடகராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான 5 பாயிண்ட், ஒரு செலவு, ஒரு விரயம், தேவையற்ற விரயமாக இருக்கலாம், ஒரு இடமாற்றமாக இருக்கலாம், ஒரு தொழில் மாற்றமாக இருக்கலாம், கண்டிப்பாக நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அதை தாழ்ந்த ஒரு செலவுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஜுரம் வருவதற்கான வாய்ப்புகள், வீட்டில் பெரியவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக தென்படுகிறது. 2 தொழில் மேம்படும், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், தொழில் நன்னா விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள், அலைச்சல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றிகள், சாமர்த்தியமாக ஜெயிப்பது, இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கடகராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே பார்க்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வாரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ரகசியமாக பல விஷயங்கள் வச்சு சாதனை புரியக்கூடிய நேரம். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேற ஒரு தொழில் மாறக்கூடிய அம்சங்கள். அதே மாதிரி ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பக்கத்தில் வரைக்கும் வரும், ஆனால் டிலே ஆகிட்டு இருக்கும். ஆனால் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ கடகராசி நண்பர்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்தோஷம் 100%-60%, பொருளாதார ஏற்றம் 100%-70% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கலியுக காமதேனு கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது.
சிம்ம ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான 5 பாயிண்ட். வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள், வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷை பேசக்கூடிய நபர்களுடைய தொடர்பு, பெரியவங்களுடைய அனுகிரகம், முன்னோர்களுடைய அனுகிரகம், திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நிச்சயமாகும். ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்களில் புதுசாக மாற்றி ஒரு கிஃப்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், நண்பர்களோட உதவி, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு சங்கம், ஒரு சமூகம், ஒரு சட்டமன்றம், ஒரு குழு, ஒரு கிளப், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர், ஃப்ரான்ச்சைசி, ஸ்டாக் மார்க்கெட், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்க போகிறது. நண்பர்கள் உறவினர்கள் மூலிமா பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். நண்பர்கள் மூலிமா பயங்கர சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். மனசில் நினச்சி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய, வெற்றியை கொடுக்கக்கூடிய, அமோகமான ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசி நண்பர்கள் கிடைப்பது. எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் ஆசைகளும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் சொல்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. ஸோ சிம்மராசி நண்பர்களில் மக நட்சத்திரக்காரர்களுக்கு உதவி மேல் உதவி தேடி வந்து இருக்கும்னு சொல்லலாம். திருமண பிராப்தம், திருமண பந்தங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிவர்த்தியாக போகிறது. சிம்மராசியில் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு, பெண்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குன்னு சொல்லலாம். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், திருப்தி உண்டுன்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் சொல்லலாம். ஓட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சு 180 பாயிண்ட். 100 வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 70% இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. சிம்மராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக நடராஜர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான 5 பாயிண்ட். வேலை, தொழில், அந்தஸ்து, வியாபாரம் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள், போலீஸு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, ஃபைனு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக முன்னாடியே பார்த்துக்கிறதும், எந்த விதமான பழுது நீக்கக்கூடிய தன்மைகளாக இருந்தாலும் உடனே பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப சேஃப். உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், தகராறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தாலும் கணவனுடைய உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஒரு சில பேருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எந்த விதத்துலையுமே வேறத்தருடைய பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்கிறது, ஜாமீன் பையெழுத்து போடாமல் இருக்கிறது, இவருக்காக நான் வந்து பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. வேறு எந்த விதமான தொடர்புகள் இல்லாமல் இருக்கிறது கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப உத்தமமான பலன்களை கொடுக்கும். கன்னிராசி நண்பர்களில் ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக உடல்நிலை சம்பந்தப்பட்ட சுவாசம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்கள் சார்ந்த பழுது நீக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் சித்திரை நட்சத்திரக்காரங்களில் இருக்கிறது. மனோதிடம், தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே பயங்கரமாக இருந்தாலும், எந்த விதமான ஃபைனாக இருந்தாலும் முன்னாடியே கட்டி ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர்றது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கப்படுது. ஸோ பொதுவாகவே சொல்லும்பொழுது கன்னிராசி நண்பர்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அகசந்தோஷம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் 100% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 100% இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு மகத்துவமான நல்ல விஷயங்கள் நடக்கும். மிக முக்கியமான 5 பாயிண்ட் இந்த வாரத்துக்கு என்னென்னு பார்க்கலாம். முதல் விஷயம், நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கும், அப்பாவுடைய சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். தொலைதூர பயணங்கள் ஏற்படும். தெய்வம் சார்ந்த அனுகிரகம், கோவில் கும்பாபிஷேகங்கள் சார்ந்த விஷயங்கள், ஹோமங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள் சார்ந்த விஷயங்கள் பிரம்மாண்டமாக வெற்றி அடையும். மனப்பொருத்தம் இல்லை, எனக்கு பொண்ணு பிடிக்கல, இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு பையன் அமைவதற்கும் பொண்ணு அமைவதற்கும் வாய்ப்புகள், அருமையான ஒரு பொன் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரம், உயர்கல்வி, உச்சக்கல்வி, ஆசிரியர் சார்ந்த தொழில் செய்கிறவர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். எல்லா விதத்துலையும் முன்னேற்றம் இருக்குது. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்தோம்னா, வேலை சார்ந்த விஷயங்களில், தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வேலை இழக்க சூழல் தென்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமாக சொல்லணும், சுவாதி நட்சத்திரக்காரங்களும் உங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகம், குலதெய்வத்துடைய பிரார்த்தனை பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் எல்லா விஷயத்துலையுமே. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக உண்டு, தொலைதூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதத்துலையுமே நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே கவனம் தேவை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் பார்த்தோம்னா 100% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 70% இருக்குது. ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொன்னால் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வம். வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும்.
விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிம்மதி கிடைக்கும். முக்கியமான 5 பாயிண்டில் முதல் பாயிண்ட் இதுதான். ரெண்டாவது, வேலை தொழில் அந்தஸ்தில் ஒரு பிரம்மாண்டமான ரெஸ்பான்சிபிலிட்டி கைகூடும். தேவையே இல்லாத பிரச்சனைகள், வம்பு தும்பு, வடக்கு ராஜ்யங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ரொம்ப போராடி அதுக்கப்புறம் சேலஞ்சிங் விக்ட்ரின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே நல்லா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே தேவையற்ற சண்டைகள் நடக்கும், சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி எங்கே இருந்தாலும் பேங்க்கில் கடன் உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக இருக்கிறது. எல்லா விஷயத்துலையுமே லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. எந்த விஷயமாக இருந்தாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட டக்கு டக்குன்னு முடிவெடுத்து ஒரு ஈஸியாக செயல்பாடுகள் இருக்கக்கூடிய அம்சங்கள் பிரம்மாண்டமாக இருக்கிறது. அதே மாதிரி மெரிட் ஸ்டூடெண்ட்டில் மெரிட்டில் கிளியர் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு யோகமான காலகட்டங்கள், 100% நல்ல ரிசல்ட் வரும்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கறதோட பெட்டர் ரிசல்ட்டாகவே கிடைக்கும்னு சொல்லலாம். விருச்சிகராசி நண்பர்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் நடந்து அதுக்கப்புறம் தீர்வுகள் வரும். முக்கியமான கடன் உதவி கிடைப்பது பெறக்கூடிய வாய்ப்புகள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கப்படும். நல்ல விஷயங்களுக்காக ட்ரை பண்ணலாம், நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கப்படும். ஆசைகள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போட்டு இப்போத்தி பொருளாதாரம் முக்கியம்னு மட்டும் திங்க் பண்ணக்கூடிய மனநிலை நீங்கள் விருச்சிகராசி நண்பர்கள் இருப்பீங்க. விருச்சிகராசி நண்பர்களில் வீட்டுக்குள்ளே இந்த சந்தோஷம் பார்த்தோன்னா 100%-60% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 100%-80% இருக்கக்கூடிய அமோகமான ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு ராசியாக விருச்சிகராசி இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதியின் வழிபாடு பெரிய அளவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். தனுசு ராசி நண்பர்கள், முதல் 2 நாட்கள் மட்டுமே உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்துடைய எஃபெக்ட் கொஞ்சம் ப்ரெஷர் டென்ஷன் கொடுக்கும். ஆனால் மிக முக்கியமான 5 பாயிண்ட் சொல்லணும்னா, 100% பிரம்மாண்டமான திருமணம் நடக்கும். காதல் திருமணம், காதல் வயப்பட்டு பிரம்மாண்டமான திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷையை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதாவது கூட்டாளிகள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட் பிஸ்னஸ் எல்லாமே ப்ராப்ளம் இல்லாமல் சால்வ் பண்ண முடிய பெரிய ஒரு அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான விஷயம் காணாமல் போயிருக்கும், அது கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள், நல்ல மதிப்பும் மரியாதை கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், எல்லா விஷயத்துலையுமே திருப்தியை மட்டுமே நோக்கி வேலை செய்யக்கூடிய ஒரு ராசிகளில் தனுசு ராசி நண்பர்கள் ரொம்ப முக்கியமார்கள். அவளுக்கு எல்லாருக்குமே க்ஷேமம் நடக்குங்கிறது தான் உண்மை. நல்லவங்க போல வேடமிட்டு பல பேர் உங்களை ஏமாற்ற வருவாங்க, ஆனால் யார் ஏமாற்ற போகிறாங்கன்னு நல்லா தெளிவாக கரெக்டாக பிளான் பண்ணி ஒதுக்கக்கூடிய அம்சங்களில் உங்களுக்கு இருக்கிறது. நீங்களே பர்ஃபெக்டாக பிளான் ஆயிடுவீங்க, டியூன் ஆயிடுவீங்கன்னு சொல்லலாம். ரொம்ப அபாரமாக இருக்கக்கூடிய ஒரு ராசிகளில் தனுசு ராசி நண்பர்கள் முக்கியமாக இருக்கிறது. ஸோ தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முதல் 2 நாட்கள் மட்டுமே கொஞ்சம் சிரமப்படுத்தும், மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிப்புக்கு வராது. மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்டிங் அந்யோன்யம் அதிகமரிக்கக்கூடிய வாய்ப்புகளில் உத்திர நட்சத்திரக்காரங்கள் இருக்காங்க. பூரா நட்சத்திரக்காரங்கள் எல்லா விதமான சந்தோஷங்கள் கிடைக்கப்பெறக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது. ஸோ வீட்டுக்குள்ளே இருந்த சந்தோஷம் பார்த்தோம்னா 100%-60% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 100%-70% இருக்குது. எல்லாத்துலேயுமே நன்மைகள் அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் குருமார்கள் வழிபாடு பெரிய அளவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்து வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். யாராவது முக்கியமான பங்கு வர்த்தகங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறவாளுக்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் வெற்றியை கொடுக்கும். கால் வலி வேதனைகள், மூட்டு வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அதற்கான தீர்வுக்காக மருத்துவரை அணுக வேண்டிய ஒரு சூழல் இந்த வாரம் ஏற்படும். மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆனாலும் நல்லவங்களோட சப்போர்ட் ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும். முக்கியஸ்தருடைய சந்திப்பு கிடைத்து ஒரு திடீரென்று உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைக்கு ஒரு கல்யாணம் ஆகிறது, நிச்சயார்த்தம் ஆகிறது, ஒரு சுபகாரியம் நடத்துறது, ஒரு அருமையான வீடு உங்களுக்கு கண்ணப்படுறது, ஒரு இடம் வாங்குவதற்கான அம்சங்கள், இதெல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறது. ஸோ எப்படி பார்த்தாலுமே விருச்சிகராசி நண்பர் மகர ராசி நண்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே அடிவயிறு சார்ந்த பாதிப்புகள், பித்தப்பையில் சார்ந்த சில கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெண்களுக்கு. ஸோ மகர ராசி நண்பர்களில் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லற வாழ்க்கையில் நிறைய சுகங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த வாரம் முழுக்க முழுக்க இருக்கீங்கன்னு சொல்லலாம். எந்த விதமான பணம் சம்மந்தப்பட்ட, போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் 100% சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வியாபார விருத்திகள் அந்த எல்லோருக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள். திருமண தடைகள் நீங்கக்கூடிய ராசிகளில் மெயினாக மகர ராசியும் இருக்கிறது, அதுலேயுமே மகர ராசி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது.
அபிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை தேடி வரும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தீர்க்கமான வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ஸோ மகர ராசி நண்பர்கள், வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சந்தோஷம் 100%, பொருளாதார ஏற்றம் 100% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஹயக்ரீவர் வழிபாடு பெரிய அளவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு மாற்றங்களே பிரதானம். இன்னால் வரை இருந்த பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், கோபங்கள், தாபங்கள், ஆக்ரோஷம், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே காணாமல் போகும். மனசளவில் இருந்த எந்த ஒரு பாதிப்புகளாக இருந்தாலும் நிவர்த்தியாகும். காதல் கைகூடும். இடமாற்றம் ஏற்பட்டு அந்த இடமாற்றத்தில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வேலை செய்யக்கூடிய அம்சம், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள், குழந்தைகளுடைய பிராப்தம், குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, குழந்தைகளோட நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, தெளிவான மனநிலை, எல்லாத்துலேயுமே வெற்றி கொடுக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தியாகும். திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நம்மளால் வாழ முடியலாம், வேறு எவன் வாழ்வான் அப்படிங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பெண்களுக்கு அதிகமாக ஏற்படும். இந்த 5 பாயிண்ட் தான் இந்த வாரம் அதிகமாக ஏற்படும். முக்கியஸ்தர்கள் சந்திப்பு ஏதாவது ட்ரை பண்ணிட்டீங்க, ஏதாவது ஹெல்ப் கேட்கணும், ஆதரவு கேட்கணும், சப்போர்ட் கேட்கணும்னா நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஒரு போனஸ் கும்பராசி நண்பர்களில் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பயணம் நிச்சயமாக உள்ளது. குழந்தை கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய நிலைமையில் அவிட்ட நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. மனோதிடம் தன்னம்பிக்கை, நிறைய விஷயங்களில் தைரியமாக இறங்கி பல விஷயங்கள் சாதிக்கக்கூடிய தன்மைகளில் புரட்டாத நட்சத்திரக்காரால் இருக்கப்படுறாள். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் பார்த்தோம்னா 100%, பொருளாதார ஏற்றம் 100%, 70% இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு ராசிகளில் கும்பராசி நண்பர்களுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். மீனராசி நண்பர்களுக்கு உறவினர்கள், பந்தங்கள், டிசிப்ளின், பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜைசிங், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இந்த செக்ஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். திருமணங்கள் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். தேவையே இல்லாமல் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பணத்தை எதிர்நோக்கியிருந்தீங்கன்னா அந்த பணம் நிச்சயமாக வரும். அம்மா மூலமா ஆதரவு கிடைக்கலாம், சப்போர்ட் கிடைக்கலாம். அதே மாதிரி உடம்புல பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் ஓரளவுக்கு அப் அண்ட் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள். உடல்நிலைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய, யோகாசனம் பண்ணுறா ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய அம்சங்கள், உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவைன்னு. இந்த வாரத்துடைய இறுதி பகுதிகளில் சந்திராஷ்டமத்துடைய எஃபெக்ட் வரப்போகிறது. அது வேறு எதையும் பார்க்காது, உங்களுடைய மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். செவ்வாய் ராகுவுடைய காம்பினேஷனே பார்த்தோம்னா மூக்குத்தொண்டை, வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், வாயில் புண்ணு வரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. சிறுமூக்குன்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம். மற்றபடி ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய சூழல். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களை ரொம்ப கவனமாக பேசுகிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ மீனராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இந்த ஒரு காலகட்டங்கள் நன்னாகவே இருந்தாலும் கவனமாக பேசுவது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது. உத்திரட்டாத நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் பல வகையில் வரும்னு சொல்லலாம். உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க பெறக்கூடிய விஷயங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கப்படுது. புரட்டாத நட்சத்திரக்காரங்களுக்கு அருமையான பேச்சு திறமை, பேசிய பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். ஸோ மீனராசி நண்பர்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் 100%, பொருளாதார ஏற்றம் 100%, 90% இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகா பெரியவர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நன்றாக நடக்க எல்லாம் இல்லை ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்பந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.